ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கான வசனம் அப்போஸ்தலர் 18:18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கிங்கிரையா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவருடனே கூட போனார்கள். இதில் முதலாவது பகுதி நாம் தியானிக்க போகிறோம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு, மன்னிக்கவும், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பயந்து போயிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அவர் உற்சாகம் அடைகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இப்பொழுது அங்கே இருந்தான் யூதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும், அவனுக்கு உபத்திரவத்தை கொடுக்க வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அதிபதியின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். அவனோ அவர்களை துரத்தி விடுகிறான். அவர்கள் சொஸ்தினேவை பிடித்து அவனை தாக்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பார்த்தவுடன், ஏற்கனவே பயந்து போயிருந்ததான் ஒரு மனிதன், இப்படி நடந்துவிட்டதே, இனி நான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லி அங்கே இருந்து உடனடியாக புறப்பட்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு. அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை இன்னும் அதிகமாக பயமுறுத்ததான் அதை செய்கிறார்கள், வேறு ஒருவரை தாக்குகிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பார்த்து பயந்து போகவில்லை. தன்னுடைய வேலையை அவர் இன்னும் அநேக நாள் அங்கே தங்கியிருந்து தன்னுடைய பணியை முடிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் எதிர்பார்த்தது, நீ பயப்படாதே, நீ பயப்படாமல் பேசு, அமைதலாயிராது என்று சொல்லிதான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் உங்களிடத்தில் எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை நேர்த்தியாய் செய்து முடியுங்கள். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் சொன்னது, நீ பயப்படாமல் பேசு. அதை அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்து முடித்தார். தனக்கு சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்த பொழுதும், தனக்கு பயம் உண்டாக்குகிறதான காரியங்கள் தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நடந்த பொழுதும், தன்னோடு கூட இருந்ததான இன்னொரு சகோதரன் தாக்கப்பட்ட பொழுதும், அவர் அதை குறித்தெல்லாம் பயந்து போய், ஐயோ இனி நான் இங்கே பிரசங்கிக்க முடியாது, நான் வேறு பட்டணத்துக்கு போகிறேன் என்று ஓடி போகாமல், கர்த்தர் அவரிடத்துல சொன்னது, ஆண்டவர் அவரிடத்துல சொன்னது, நீ பயப்படாமல் பேசு என்ற வார்த்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்து பயப்படாமல் தொடர்ந்து ஊழியத்தை செய்தார். உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உங்களுடைய பலன் எப்படி இருந்தாலும், உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை நேர்த்தியாய் செய்து முடியுங்கள். அது ஆண்டவரை பிரியப்படுத்தும். ஆமென்.